ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அல்ஷு க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்க முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைய செய்தியை பார்ப்போம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1768 இடைநிலை ஆசிரியர் பணியினர்களுக்கான தேர்வு வரும் பிப்ரவரி 14 முதல் மார்ச் 15 தேதி வரை www.trp.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம். ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடியின் அரசு இந்திய பொருளாதாரத்தை சிக்கலிலிருந்து மீட்டது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து இன்று வரை நீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க ₹475 கோடி ஒதுக்கீடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போலி பில் பட்டியல் தயாரித்து தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் வணிகர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர் எண்ணிக்கை அறிவித்தது தேர்தல் ஆணையம். நாடு முழுவதும் 96.88 கோடி பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சியூடி பிஜி தேர்வுக்கான விண்ணப்பிக்க பிப்ரவரி 10 தேதியான இன்றே கடைசி நாள். மத்திய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிப்பதற்கான பொது நுழைவுத் தேர்வு தான் சியூடி. ஆண்டுதோறும் 15 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நாளை சென்னை வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் அண்ட் சேட் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசத்தை நீட்டித்தது அண்ணா பல்கலைக்கழகம். அதன்படி MBA, MCA, MTech, MR படிப்புக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 12 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. டான்சர் தேர்வு மார்ச் 9 அன்றும் சியேட் தேர்வு மார்ச் 10 அன்றும் தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங், விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்ன விருது அறிவிப்பு. உயரிய சேவையை புரிந்தவர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் 1 அல்லது 2 வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு முன்பு திமுக இன்று கருத்துக்களை முன்வைக்கிறது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கருத்துக்களை முன்வைக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கொடநாடு வழக்கு விசாரணை பிப்ரவரி 23 தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். உதகை அமர்வு நீதிமன்றத்தில் வாளையர் மனோஜ் ஆஜரானார். அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜரான நிலையில் விசாரணை பிப்ரவரி 23 தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு பிப்ரவரி 10 தேதியான இன்று சிறப்பு தொழில் முனைவோர் திட்ட முகாம் நடைபெறும் என சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 11.48 கோடி பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த 5 to 6 ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் ₹5.5 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் பிப்ரவரி 10 தேதியான இன்று பெரிய அளவில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது என விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், மாவட்ட நிர்வாகம் வேலைவாய்ப்பு முகாம், தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து சாத்தூர் ஸ்ரீ ராமசாமி நாயுடு நினைவு கல்லூரியில் நடக்க உள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பொதுத் தேர்தல் முடிவுகள். இம்ரான்கான் ஆதரவாளர்கள் முன்னிலை. வெற்றி பெற்றதாக நவாஸ் ஷெரீப் அறிவித்ததால் பாகிஸ்தானில் பதற்றம். அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை. சென்னையில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவித மாற்றமின்றி இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.63, 1 லிட்டர் டீசல் ₹94.24 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் எந்த மாற்றமும் இன்றி 46,720 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை மாற்றம் இல்லாமல் 1 கிராம் ₹76.50 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.